ஏய் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சமீபத்திய வளர்ச்சியில் நவல்மியின் உடலை விடுவிக்க விரும்பும் கலாச்சார பிரமுகர்களின் கதையை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிறோம் பிரபல நடிகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் உட்பட ரஷ்ய கலாச்சார பிரமுகர்கள் சிறையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்ஸி நவல்மியின் உடலை விடுவிக்க அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கும் திறந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் நவல்னி கடந்த வெள்ளிக்கிழமை ஆர்க்டிக் சிறை காலனியில் இறந்தார் இது அவரது ஆதரவாளர்களிடையே சீற்றத்தையும் சர்வதேச கண்டனத்தையும் தூண்டியது சுதந்திர ரஷ்ய செய்தி நிறுவனமான மெடுசாவின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட கடிதம் நவல்னியின் மரணம் ரஷ்ய சமுதாயத்தின் மிக முக்கியமான மற்றும் கவர்ச்சியான தலைவர்களில் ஒருவரை இழந்துவிட்டது என்று கூறுகிறது கையொப்பமிட்டவர்கள் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் மரியாதை காட்ட அவரை கண்ணியத்துடன் அடக்கம் செய்ய அனுமதிப்பதன் மூலம் அதிகாரிகளை அழைக்கின்றனர் நவல்னியின் மரணம் ரஷ்யாவில் சோகத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியது அவரது மரணத்தை எதிர்த்தும் நீதி கேட்டும் நாடு முழுவதும் உள்ள நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கினர் அதிகாரிகள் கடும் அடக்குமுறையுடன் போராட்டங்களுக்கு பதிலளித்தனர் நூற்றுக்கணக்கான மக்களை கைது செய்தனர் நவல்மியின் மரணம் சர்வதேச கண்டனத்தையும் பெற்றுள்ளது மேற்கத்திய தலைவர்கள் ரஷ்ய அதிகாரிகளுக்கு அவரது மரணத்தை முழுமையாகவும் வெளிப்படையாகவும் விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் நவல்மியின் விஷம் மற்றும் சிறையில் அடைக்கப்பட்டதற்காக பல ரஷ்ய அதிகாரிகள் மீது அமெரிக்கா பொருளாதாரத் தடைகளை விதித்துள்ளது நவல்மியின் உடலை அதிகாரிகள் விடுவிப்பார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் கிரெம்லின் கருத்து வேறுபாடுகளை அடக்கி அதன் விமர்சகர்களை துன்புறுத்திய வரலாற்றை கொண்டுள்ளது இருப்பினும் சர்வதேச அழுத்தம் மற்றும் பொது துயரத்தின் வெளிப்பாடானது அவர்கள் மனதை மாற்றுவதற்கு கட்டாயப்படுத்தலாம்